வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஏ டு இசட் ஈஸி சமையல் சேனல்ல பார்க்க போறது சிம்பிளா கோகனட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அந்த 2:1 என்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய், இது வந்து வறுக்கிறதுக்கு தான் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக நெய். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த துருவின தேங்காயை மிக்சியில் போட்டு சும்மா 1-2 சுற்று சுற்றிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து நல்ல சாஃப்டாக நல்ல பூ போல் வரும். நீங்கள் துருவாமல் பீசஸ் கட் பண்ணி மிக்சியில் போட்டிங்கன்னா அது 1-2 பீசஸ் வந்து அரைப்படாது. அதனால தான் நம்ம துருவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், சும்மா 1-2 ஸ்பூன் வந்து கீ போட்டுட்டு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டு வறுத்துக்கலாம். கீ வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு ஜஸ்ட் 3 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க போதும். பாருங்கள், தேங்காய் வந்து கொஞ்ச நேரம் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு தேங்காய்னா 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 100 ml பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டது. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம சுகர் போட்ட உடனே வந்து இது அது நல்லா கரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிருக்கு. இது வந்து நல்லா கொஞ்சம் சுண்டட்டும் இந்த தண்ணி எல்லாம். இது வந்து கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா நம்ம சுகர் போட்டதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும் இது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்க ஆயிருக்கு. இன்னும் 2-3 மினிட்ஸ் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் திக் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் இதில். இந்த திக் ஆகிற நேரத்தில் நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த கீயும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்ல வாசனை வரும். இப்போ என்ன பண்ணலாம், சும்மா 1 சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த வாசனை ரொம்ப சூப்பராக வரும். அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த பர்ஃபியை வந்து இதில் போட்டுடலாம் பிளேட்டில். இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம சக்கரை போட்டதுனால அது வந்து சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து 1 ஸ்பூனை வச்சு சமப்படுத்திக்கலாம். இந்த ஸ்பூனுக்குமே வந்து பின்னாடி கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் அதுக்கு வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி சமப்படுத்திட்டு இமீடியட்டாக நீங்கள் கட் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறு இருக்குது, நம்ம பீசஸ் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 50% ஆறின உடனே இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுருங்க. முழுசாக ஆறிடுச்சுன்னா நமக்கு பீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 50% தான் ஆறி இருக்குது. நான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் 1 பீஸ் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பிஸ்தாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கோகனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அதுவும் குறைந்த நேரத்தில் குறைந்த பொருட்களில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.